அன்றைய கல்வர்களின் பாதை கண்ணீரின் பாதை, கடுமையான பாதை, கடைசி பாதை, இரத்தம் சொரிந்த பாதை, இரக்கமற்ற பாதை, ஏளனத்தின் பாதை, ஏற்க முடியாத பாதை, இந்த சிலுவை பாதை இன்று இது நம் உள்ளங்களை ஊடுருவட்டும் உண்மையின் பாதையாய். பழிகளை சுமத்தினரே பாவிகள் ஒன்று சேர்ந்து சிலுவை சாவினையே சுமத்தி கண்டனரே அங்கு சுமத்தி கண்டனரே. தீர்வையின் நாயகனை தீர்வையிடுகிறான் மனிதன். கொலை செய்த பரபாசுக்கு விடுதலை, உயிர்ப்பித்த இயேசுவுக்கு மரணம், இது அன்றைய நீதி. துன்பப்பட்டு உழைப்பவன் தேய்கிறான், பிறரை ஏய்த்து பிழைப்பவன் செழிக்கிறான், இது இன்றைய நீதி. செபம். இறைவா, நீதியை சரியாய் புரிந்து கொள்ளும் ஞானம்தா. நம் சுமையை தாங்குபவர்க்கு சிலுவை சுமையை ஏற்றுகிறார்கள். விழுந்துவிட்ட மனு குலத்தை மீட்டிட அன்று சிலுவையை ஏற்றார் இயேசுபிரான். மடிகின்ற மனிதத்தினை நிலைநாட்டிட இன்று பிறநலம் நம்மில் பெருகிடட்டும். ஜபம். இறைவா, மனிதம் பேணிட என்னை இழக்க அருள்தா. சிலுவையின் பழுவாலே விழுந்தார் தரையினியே துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே அவர் தொடர்ந்தார் பயணத்தையே. பாரத்தால் முதல் முறை கீழே விழுகிறார். சிலுவையின் பாரம் அமிழ்த்திடவே அன்று தரையில் வீழ்ந்தார் இயேசுபிரான். நுகர்வு போக்கு கவர்ச்சியிலே இன்று இடறி வீழ்கது மனித இனம். செபம். இறைவா, பொருட்களை விடுத்து உயிர்களை அன்பு செய்ய மனம்தா. அன்பு தாயை சந்திக்கின்றார். உம் லட்சிய பாதையில் அன்னை மறி ஆறுதல் அடையுது உந்தன் உள்ளம். நிலையற்ற உலகில் எந்தன் மனம் நிறைவின்றி தவிக்குது என்றெங்கிலும். ஜபம். இறைவா, நிலையற்றவைகளை விடுத்து உம்மில் ஆறுதல் தேடிடும் உள்ளம் தா. இயேசுவின் துன்பத்திலே இணைந்தான் சீமோனும் சிலுவை சுமந்ததனா சிந்தையில் நின்றாரே நம் சிந்தையில் நின்றாரே.
சீமோன் உதவி செய்கின்றான். துணையின்றி துடித்த உன் கைகளுக்கு துணையாய் வந்தது சீமோன் கரம். வாழ்வினில் சந்திக்கும் எளியோர் நிலை உணர்ந்திட மறுக்குது எந்த மனம். செபம். இறைவா, சந்திக்கும் எளியோர் யாவரிலும் உம்மையே கண்டிடும் கண்கள் தா. மூர்க்கம் நிறைந்த வீரர்கள் மத்தியில் துணிவாய் துடைத்தார் வெரோனிகா. அநீதி நிகழ்வதை கண்முன் கண்டும் சுயநலத்தில் ஒதுங்குது எந்த பாதம். ஜபம். இறைவா, சுயநலம் மறுத்து பிறநலம் நாடும் கால்கள் தா. உடல் பலம் நீங்கியதா விழுந்தார் மறுமுறையும் அழுமாறி எழுகின்றார் பயணத்தை தொடர்கின்றார் தன் பயணத்தை தொடர்கின்றார். இரண்டாம் முறை கீழே விழுகிறார். மீண்டும் இடருது உந்தன் கால்கள் எனினும் நேர்மையாய் தொடருது உந்தன் தாள்கள். அதிகாரப் போக்கின் ஆணவத்திலே எந்தன் உள்ளம் தளர்த்துது நேர்மை வாழ்வை. செபம். இறைவா, தாழ்ச்சி உள்ளம் கொண்டு நேர்மையாய் வாழ்ந்திடும் திடம் தா. வேதனை நிறைந்த பயணத்திலும் இயேசு ஆறுதல் தருகிறார் மகளிருக்கு. எம் கண்முன் இருக்கும் சுயவிரக்கம் பிற துன்பங்கள் மறைக்குது கருந்திரையாய். ஜபம். இறைவா, எம் துன்பத்தை பொருட்படுத்தாமல் பிறருக்கு ஆறுதலாகிடும் முதிர்ச்சித்தா. முயன்றே எழுகின்றார் இயேசு, முயன்றே எழுகின்றார். மூன்றாம் முறை கீழே விழுகிறார். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், எமக்கு மீட்பினை தந்திட வழி தொடர்ந்தீர். ஒழுக்கத்தை மறுக்குது எம் மோகம், நாளும் கவர்ச்சியில் வீழ்குது எம் உள்ளம். செபம். இறைவா, மோகத்தை அறுத்து அன்பில் எழுந்திடும் உணர்வு தா. உம் துணியும் பிரிந்தது உமை விட்டு நீர் ஏளனம் ஏற்றீர் எமை மீட்டு.
வன்மத்தை வளர்த்தோம் வாழ்வினிலே, பிறர் மதிப்பினை கலைந்தோம் சொற்போர்தனிலே. ஜெபம். இறைவா, கயமையை கலைந்து தூய்மை அணிந்திடும் குணம்தா. அங்கு கொடுமையாய் நிறுத்தினரே. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். ஆணிகள் ஏற்றது மென் தேகம், எங்கும் வலியினில் சிதறுது உன்னாதம். யாம் பொறுமையை இழக்கின்ற தருணத்திலே, சொல் அம்புகள் பாயுது பிறர் உள்ளத்திலே. செபம். இறைவா, ஆத்திரம் அகற்றி பொறுமையில் நிலைக்கும் வளர்ச்சித்தா. தன்னையே முழுவதும் கையளித்தார் தன் தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற. உள்ளத்தின் அகந்தையை கை நெகிழ்வோம், இறை சித்தத்தை புவியில் நிலைநிறுத்த. ஜெபம். இறைவா, ஆணவம் அகற்றி உம்மை பிரதிபலிக்கும் இதயம் தா. சதமாக ஐயோ துடிக்கின்ற கண்ணீர் வடிக்கின்ற அன்னை கண்ணீர் வடிக்கின்ற. தாயின் மடியிலே இயேசு. அன்னையின் மடியில் இறை செம்மறி அன்று ஆம் என்று சொன்ன வார்த்தைப்படி துணிந்து நடந்திட தவிர்க்கின்றோ நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைப்படி. செபம். இறைவா, அச்சத்தை அகற்றி சவால்களை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் தா. இடமும் இல்லை மாற்றான் கல்லறையில் அடக்கம் செய்தனரே, அடக்கம் செய்தனரே. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். ஒடுங்கினார் இயேசு கல்லறையிலே, தீமையை ஒழிக்க இந்த உலகினிலே. ஆண்டிர துடிக்கும் எம் உள்ளங்களே, எதுவும் நிலையில்லை இந்த பாறையிலே. ஜெபம். இறைவா, நிலையற்ற உலகில் நிலையான உம்மை அடைய நாட்டம்தான். இறுதி ஜெபம். இறைவா, வாழ்வோரை வீழ்ச்சிக்கும் எளியவரை வாழ்வுக்கும் அழைத்து சென்ற இந்த பாதை எம்மையும் எமக்குள் அழைத்து செல்லும் வரம்தான்.